ஆசீர்வாத தியானம். இந்த நாட்களே நாங்கள் ஆவிக்குரிய கனி 9 அதை குறித்து கற்று வருகின்றோம். 6வது கனியாகிய நற்குணம் இதை குறித்து கற்று வருகிறோம். அகதோஸ் நீதியின் மேலே ஒரு விருப்பம் ஆர்வம், அதை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் பிறர் வாழ்விலும் அது நிறைவேறத்தக்கதாக அதை நாடுவது. அது மட்டுமில்லாமல் தீமையை வெறுப்பது, அத்தோடு கூட கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாய் கிரியை நடப்பிப்பது. இதை எல்லாவற்றையும் செய்ய தேவனுடைய ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் பலன் தருகிறார், உதவி செய்கிறார். இதற்கூடாக இந்த 6வது கனியாகிய நற்குணத்துக்கூடாக ஆகியால்தான் அதற்கு சரியான பதம் சொல்லப்படுகிறது, அகதோஸ். இந்த அகதோஸ் என்று சொல்லுகிற இந்த நற்குணம், இந்த கனி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற அப்படினாலே கர்த்தர் நிச்சயமாகவே என்னையும் உங்களையும் அவருடைய ராஜ்யத்துக்கு ஏதுவாய் கனி கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் சில வார்த்தைகளை பார்ப்போம். அறிந்தால் சத்தியத்தின் நிமித்தமாய், இதனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய் நன்மையை மற்றவருடைய வாழ்க்கையிலே செய்யும்படிக்கு பொருளாதாரத்தினாலே நானும் நீங்களும் செய்ய வேண்டியதாகிய நற்குணத்தின் கிரியைகளை குறித்து இங்கே நாங்கள் கலாத்தியின் புத்தகம் 6:6 பார்க்கலாம். மேலும் திருவசனத்திலே உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல் நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏன்? சத்தியம் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறபடினாலே முதலாவது சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அவர்கள் தாமே திடமாயிருந்து அதை தாமதம் இல்லாமல் செய்யத்தக்கதாக இவ்விதமாகவே இந்த நற்குணம், இந்த ஆவிக்குரிய கனி 6 ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறபடினாலே நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கத்தக்கதாய் தேவனுடைய ஆவியானவர் வழிநடத்துகிறார். அது நிமித்தமாக இங்கு சொல்லப்படுகிறது, நாங்கள் லூக்கா 12:18-19 நாம் பார்ப்போமாயிருந்தால் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை அங்கே இருக்கிற சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறார். சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இதோ ஐசுவரியம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியை எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது சேகரித்தவைகள் யாருடையதாய் மாறும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை அருமையாக கேட்கிறார். இங்கே ஆண்டவர் என்னத்தை காண்பிக்கிறார்? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தமாய் கிரியை செய்ய அன்பு செலுத்துவதற்கு ஏதுவற்ற இருதயம், அப்படிப்பட்ட சிந்தை இல்லாத ஒரு இருதயத்தை இங்கே கர்த்தர் காண்பிக்கிறார். ஆகியாலே தேவனுடைய ராஜ்யம் பெருகணும், இதனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் சத்தியத்தை பிரசங்கிக்கணும், இதனுடைய சபை வல்லமையாய் செயலாற்றப்பட வேணும் என்று சிந்தை இல்லாமல், கொடுக்கும் இருதயம் இல்லாமல் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன இல்லை? இந்த ஆவிக்குரிய கனியாகிய நற்குணம் இருக்கவில்லை. அதே வேளையில் ஆண்டவர் என்னும் லூக்காவிலே ஆண்டவர் ஒரு உமை சொல்லும் பொழுது இங்கே ஒரு ஐஸ்வர்யம் உள்ளதாகிய ஒரு மனுஷனையும் லாசரு என்கிற ஒரு மனுஷனையும் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது இங்கே சொல்லப்படுகிறது லூக்கா 16:25, இதோ ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்து கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகின்றாய். இந்த கனி இல்லாமல் இருக்கும் பொழுது நன்மை செய்கிற விருப்பம் வராது. இந்த லாசரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிற ரெண்டு பேருடைய கதையும் பார்க்கும்போது இந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய வாசல் படியில் இருக்கிறதாகிய தரித்திரன் ஏழையை அவன் நினைக்கவே இல்லை. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே லூக்காவின் புத்தகத்திலே 53வது வசனத்தில் சுட்டி காட்டும் போது சொல்லுகிறார், பசி உள்ளவர்களை அவர் நன்மையினாலே நிரப்புகிறார். சி, ஆண்டவர் எப்படியோ பசி உள்ளவர்களை அவர் தம்முடைய நன்மையினாலே நிறைவேற்றுவார். ஆனால் இன்றைக்கு இந்த ஐசுவரியவனை குறித்து சொல்லப்படும் பொழுது தன் வாசலண்டையில் இருந்ததாகிய அந்த ஒரு ஏழை மனுஷன், மிகவும் வேதனைப்படுகிற மனுஷனை அவன் நினைக்கவே இல்லை இந்த ஐசுவரியவான். ஆகையாலே அப்படிப்பட்டதாகிய அந்த ஐசுவரியவான் ஒரு நாள் மறைந்து போகிறான். மறைத்து போய் அவன் தாமே அங்கே வேதனைப்படுகிறவர்களிலே ஆபிரகாமிடத்திலே தண்ணீர் கற்கிறான். அப்பொழுதுதான் ஆபிரகாம் சுட்டி காண்பிக்கிறார், இதோ
நீ பூமியில் இருக்கிற நாட்களே நன்மையை நீ அனுபவித்தாய், ஆனால் மற்றவர்களுக்கு நீ நன்மை செய்யவில்லையே. நாம் நன்மையை அனுபவிக்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்மையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆவிக்குரிய காணி நற்குணம் அகதோஸ் எனக்கும் உங்களுக்குள்ளும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு நாள் நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் பசி ஆற்றப்பட்டவர்களாய் எப்போதும் காணப்பட கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென்.